எழுந்தவுடனே அசபுகள் எழுந்த தகு தொலைந்து போன என்னுடைய மாலை அந்த ஒட்டகத்திற்கு கீழால் இருந்து கண்டெடுத்து கொடுக்கப்பட்டது. அப்ப அவருடைய மாலை தொலைந்து போன காரணத்தினால் தண்ணீர் இல்லாத இடத்து ஒரு இடத்திலே இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு அங்கு தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு அதன் மூலமாக தண்ணீரை பெற்றுக்கொள்ளாத காரணத்தினால் தயம்மம் செய்து தொழ வேண்டும் என்கின்ற அந்த சட்டத்தை திருமலை வசனத்தை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கே இறக்கி காட்டினான் என்றால் மேலான கூலியை தந்தருவானாக உங்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தீங்கு ஒரு கெடுதி ஏற்படுமானால் உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது இல்லா ஜாலல்லாஹுல்லகி மின்ஹு மஹ்ரஜன் உங்களுக்கு ஆயிஷா நாயகியே உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துன்பத்தை மூடும்படியாக அந்த துன்பத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு வழியை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி வைக்கின்றான். உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தை விட்டு வெளியேறுகின்ற ஒரு வழியை அல்லாஹ் உங்களுக்கும் ஆக்குகின்றான். அதன் மூலமாக அகில முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகின்ற காரியத்தினால் ஒரு வரக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் என்று ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அந்த சஹாபி புகழ்ந்து குறிப்பிட்டு காட்டுகின்றார். அன்பிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இந்த தீவு இஸ்லாம் இந்த மார்க்கத்திற்கு ஆற்றிய பணிகளில் உம்மஹாத்துல் மூமின்கள் மாத்திரம் அல்ல, அவர்களுடைய குடும்பத்தினர்கள் அந்த அமைப்பில் குறிப்பாக நாம் சிந்தித்தால் ஆயிஷா நாயகி மாத்திரம் அல்ல, அவருடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு சிறப்பு இந்த இடத்தில் சிறப்பாக இருக்கும் என்பதனால் நான் நினைவுபடுத்துகின்றேன். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆற்றிய பணி அவர்கள் ஆற்றிய தொண்டு மிக மகத்தானது, அதை நாம் மறக்க முடியாது. ஒரு கட்டத்தில் ரழியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இபாதத்தில் அமால்களில் வணக்க வழிபாடுகளில் அபூபக்கர் சித்திக் நாயகத்தை நம்ம எப்படியாவது முந்தினரும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு தபூக்கினுடைய யுத்தத்திற்காக அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடத்தில் உதவி கேட்கிறார்கள், இந்த யுத்தத்துக்கு உதவி செய்யுங்க, பொருட்கள் கொடுங்க. அந்த நேரத்தில் ஒவ்வொரு சஹாபிகளும் தன்னுடைய செல்வங்கள் சொத்துக்களில் இருந்து நிறைய கொண்டு வந்து குவிக்கின்றார்கள், குவியல் குவியலாக குவிக்கின்றார்கள். உஸ்மான் அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார். தன்னுடைய செல்வங்களில் நாளில் ஒரு பகுதியை மூன்று பகுதியை தன் குடும்பத்திற்கு வைத்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தீனுக்காக வேண்டி யுத்தத்திற்காக வேண்டி அந்த நான்கில் ஒரு பகுதி பொருளை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு குடும்பத்துக்கு ஏதாவது வச்சுட்டு வந்தீங்களா? ஆமா நாயகமே, நான்கில் ஒரு பகுதியை கொண்டு வந்தேன், மற்ற பகுதியெல்லாம் என் குடும்பத்துக்காக வைத்து விட்டு வந்தேன் என்று சொன்னார்கள். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு தருணம் பார்த்திருந்தார்கள், இந்த கட்டத்தில் நம்ம எப்படியாவது அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை விட செல்வங்களை அதிகமாக கொண்டு வந்து கொடுத்து நாம் அவர்களை அமலில் வெல்ல வேண்டும், முந்தினவர்களாக அமலில் முதல் படியில் நாம் நிற்க வேண்டும் என்று எண்ணி தன்னுடைய சொத்துக்களில் செல்வங்களில் பாதியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உமர் உங்க குடும்பத்துக்கு ஏதாவது வச்சுட்டு வந்தீங்களா? ஆமா நாயகமே, என் சொத்துல சரிபாதி என் குடும்பத்துக்கு நான் கொடுத்துட்டு அரபாசியை நான் இங்கு கொண்டு வந்தேன் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு வருகிறார்கள், கொஞ்சம் பொருட்களையே அவர்கள் கொண்டு வந்தார்கள், கொஞ்சம் பொருட்கள். அதுல ஒரு திருவளையும் இருந்ததாக ராவிகள் இமாம்கள் தெளிவுபடுத்துவார்கள், வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு பொருட்கள், சொற்பமான பொருட்களை அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு கொண்டு வருகின்றார்கள். கொண்டாந்து அப்படி வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொருட்களை பார்த்து உள மாற சிரித்து மன அதாவது உள்ளத்தால் ஒரு புன் சிரிப்பு சிரித்து விட்டு கேட்டார்கள், சித்திக்குல் அக்பரே, உங்க குடும்பத்துக்கு நீங்க ஏதாவது வச்சுட்டு என்ன சரி வச்சுட்டா வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்க குடும்பத்துக்கு என்ன வச்சுட்டு வந்தீங்க? அவர்கள் சொன்னார்கள்,
அபகைத்து லஹும் அல்லாஹ் வ ரசூலஹு. நான் என் குடும்பத்துக்கு அல்லாஹுவையும் ரசூலையும் வைத்து விட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் நாயகமே, என் வீட்டுல எதுவுமே இல்லை, அல்லாஹுவையும் ரசூலையும் மாத்திரம் வைத்து விட்டு மற்ற எல்லாவற்றையும் நான் கொண்டு வந்தேன் நாயகமே என்று சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள், சொன்னார்கள், அபூபக்கர் நாயகமே உங்களை நான் அல்ல, வணக்க வழிபாடுகளால் அமல்களால் யாரும் உங்களை உந்த முடியாது நாயகமே, உங்களை வெற்றி கொள்ள அமலால் வெற்றி கொள்ள யாருக்குமே முடியாது நாயகமே என்றார்கள். அபூபக்கர் சித்திக் நாயகம் எதுவுமே இல்லாமல் அத்துணை பொருட்களையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு வேகமாக வீட்டுக்கு போனார்கள். ஒரு கட்டத்தில் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகின்றார்கள். வரக்கூடிய ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் பல கோலத்தில் ஒவ்வொரு தடவையும் வருவாங்க. அன்னைக்கு வருகின்ற பொழுது ஒரு மேலாடை அணிந்திருந்தார்கள். அவர்கள் அணிந்திருந்த அந்த வேஷ்டி ஒட்டு போட்டை, ஓட்டை போடப்பட்டு, அதாவது ஓலையினால் ஒவ்வொரு ஓட்டைகளும் தேய்த்து அடைக்கப்பட்டதை போல. நம்முடைய சாரங்கள், நம்ம உடுக்கிற சாரங்கள், ட்ரௌசர்கள், ஷர்ட், டி ஷர்ட்ல பார்க்க முடியும். சில இடங்களில் வெள்ளை அப்படியே தெச்சு வச்சிருப்பாங்க, ஒரு இடத்துல ஓட்டை விட்டு அப்படியே ஒரு பெச்சோடு போடுறது. அது மாதிரி பல இடங்களில் ஒட்டு போட்ட ஒரு துணியை ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அணிந்து கொண்டு வருகின்றார்கள். வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறார்கள், மாஹாதா ஜிப்ரீல், என்ன ஜிப்ரீல் இந்த கோலம்? வளமைக்கு மாற்றமாக ஒட்டு போட்டு தையல் போட்ட துணியை, பல இடங்கள்ல ஒட்டு போட்ட துணியை உடுத்து கொண்டு வர்றீங்களே, என்ன காரணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஸல்லம் பதில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இது நான் மாத்திரம் இன்னைக்கு உடுக்கலை, இப்படி இது என்னுடைய மாத்திரமான அணி ஆடை அல்ல. இன்னைக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வாழவர்களும் அத்துணை மலாய்க்கா மலக்குமார்களும் இப்படித்தான் இன்று ஆடை அணிந்திருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லா மலக்குகளும் வாழவர்களும் இப்படித்தான் ஆடை அணிந்திருக்கிறார்கள். இது நாம அணிந்ததும் அல்ல, இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும், இந்த ஒட்டு போட்ட துணியைத்தான் ஒட்டுமொத்த மலக்குகளும் அணிய வேண்டும் என்று அல்லாஹு இருக்கிறான், அல்லாஹு கட்டளை இட்டிருக்கிறான். இது அல்லாஹுவின் கட்டளை. ஏன் தெரியுமா? அல்லாஹு கட்டளையிட்டான். உங்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக்ரதி அல்லாஹு அவர்கள் தீனுல் இஸ்லாத்திற்காக நீங்கள் உதவி கோரினீர்கள், யுத்தத்திற்காக தன்னிடத்தில் இருக்கின்ற அத்துணை பொருட்களையும் கொண்டு வந்து அல்லாஹுக்காக கொடுத்து விட்டு உடுப்பதற்கு ஆடை இல்லாமல் ஒட்டு போட்ட துணியை வீட்டிலே உடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய ஞாபகத்தை பசுமைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் முழு வானவர்களுக்கும் மலக்குகளுக்கும் இப்படித்தான் நீங்கள் ஆடை என்று அணிய வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான் நாயகமே. எனவேதான் எல்லா மலக்குகளும் வானவர்களும் இன்று இப்படி ஆடை அணிந்திருக்கிறார்கள் என்று ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள். நுஸஹத்துல் மஜாலிஸ் என்கின்ற நூல்களில் இந்த செய்திகளை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா மாத்திரம் அல்ல, அவருடைய குடும்பமே இந்த தீனுல் இஸ்லாம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பல்வேறு பணிகளை புரிந்திருக்கின்றார்கள். ஹதீஜத்துல் குபரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஞாபகப்படுத்துவார்கள், ஹதீஜா நாயகியை என்னால் மறக்க முடியாது, குறைசிகள் எல்லோரும் என்னை ஒதுக்கிய நேரத்தில் எனக்கு கை கொடுத்தார்கள், குறைசிகள் என்னை பொய்ப்படுத்தி இவர் பொய்யர் என்று என்னை விட்டுக்கட்டி எனக்கு பொய்யை சுமத்திய நேரத்தில் என்னை உண்மைப்படுத்தியவர்கள் அவர்கள், எனக்கு வியாபாரம் செய்ய விடாமல் குறைசிகள் தடுத்து ஒதுக்கிய நேரத்தில் என்னை அவருடைய வியாபாரத்தில் கூட்டாக சேர்த்து இப்படி பல வகையில் எனக்கு ஒத்துழைப்பு தந்தவர்கள். ஹதீஜா நாயகி ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கும் ஃபௌரே ஹிராவுக்கும் சற்று தூரம் ஹிரா குகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை தியானம் செய்கின்ற அந்த கால பகுதியில், அந்த காலகட்டத்தில் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வீட்டுக்கு வருகின்ற வரைக்கும் கண் உறங்க மாட்டார்கள். ஹதீஜா நாயகி வருகின்ற வரைக்கும் விழிமேல், அதாவது வழிமேல் விழி வைத்தவர்கள் எதிர்பார்த்தவர்களாகவே இருப்பார்கள். ஒரு நாள் திடீரென்று கதவு தட்டப்படுகின்றது, போய் திறக்குகின்றார்கள். நடுங்கியவர்களாக, உடலெல்லாம் வேர்த்து வடிந்தவர்களாக, வியர்வை கொட்டியவர்களாக வீட்டுக்குள் வருகின்றார்கள்.
அவருடைய மேனி எங்கும் நடுங்குகின்றது. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள், போர்வைகளால் போர்த்துங்கள் என்று சொன்னார்கள். கதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவர்கள் போர்த்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. என்னுடைய உயிரை நினைத்து நான் பயப்படுகின்றேன், எனக்கு ஏதாவது ஏற்படுமா என்றெல்லாம் அச்சமாக இருக்கிறது என்றெல்லாம் கௌரே ஹிரா என்கின்ற அந்த ஹிரா குகையிலே வகி இறங்கி அந்த நிகழ்வுகளை ஒன்று விடாமல் ஹதீஜத்துல் குபரா ரதியல்லாஹு அன்ஹாவிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கின்றீர்கள், மக்களுக்கு நீங்கள் எத்தனையோ விதத்திலே துணை புரிந்தீர்கள், ஒத்தாசை உதவிகள் செய்திருக்கின்றீர்கள். உங்களை உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான், உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான், உங்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என்றெல்லாம் ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அன்று கொடுத்த அந்த உதவி வார்த்தைகள், அந்த உதவி ஒத்தாசையான அந்த வார்த்தைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பலமாக மிகவும் ஒரு நம்பிக்கையை ஊட்டியது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த தீனுல் இஸ்லாத்தை எந்த கேள்வியும் இல்லாமல் முதல் முதலில் ஏற்றுக்கொண்டவர்கள், முதல் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உம்மஹாத்துல் மூமின்களினுடைய வரிசையிலே ஹதீஜத்துல் குபரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிட முடியாது. எனவே அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்று முழுதாக துணையாக நின்றவர்கள் சஹாபாக்கள் மாத்திரம் அல்ல, இந்த உம்மஹாத்துல் மூமின்கள் என்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் மிக பக்கபலமாக இருந்திருக்கின்றார்கள். அதில் ஹதீஜத்துல் குபரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா குறிப்பாக பல்வேறு விதத்தில் தன்னுடைய செல்வங்கள், அன்றைய காலத்தில் குவைலித் என்கின்ற அரசருக்கு மகளாக இருந்தவர்கள் தான் ஹதீஜா பிராட்டியார் ரழியல்லாஹு அன்ஹா. குவைலித் என்கின்றவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருக்கிறார்கள். ஹதீஜா நாயகி ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட மிகப்பெரிய ஒரு செல்வ சீமாட்டியாக இருந்திருக்கின்றார்கள். அன்றைய அரபுகளுடைய அன்றைய காலத்தில் சிவந்த ஒட்டகை என்ற ஒரு ஒட்டகை இருக்கும். சிவந்த ஒட்டகை என்பது விலை மதிக்கத்தக்கது. இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெரும் விலை மதிப்பு ஒரு கோடி போன்ற ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய வாகனத்துடைய விலையை போன்றதுதான் அன்று ஹதீஜா நாயகி வைத்திருந்த சிவந்த ஒட்டகைகள். பல நூறு சிவந்த ஒட்டகைகளுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள் ஹதீஜத்துல் குபரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். தீனுல் இஸ்லாத்தை ஏற்றதன் பின்பும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்வ ரீதியாக பண உதவியாக பல்வேறு உதவிகளை அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிந்து உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை பல வரலாற்று நிகழ்வுகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மஹாத்துல் மூமின்கள் மாத்திரம் அல்ல, அவருடைய குடும்பத்தினர்களும் சேர்ந்து பல உதவிகளை புரிந்திருக்கின்றார்கள். இந்த தீனுல் இஸ்லாம் இன்று வளர்ந்து நாம் மிக கண்ணியமாக மரியாதையாக மூமின்களாக கௌரவமாக நாம் வாழ்கின்றோம் என்றால் அன்று உம்மஹாத்துல் மூமின்கள், அன்று சஹாபாக்கள் தன்னுடைய உயிர்களை தன்னுடைய இரத்தங்களை இந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற மரத்திற்கு வியர்வையாக கொட்டி அவர்கள் உழைத்த அவருடைய பங்களிப்பு தான் இவைகளுக்கு காரணம் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது, நாம் அவர்களை மறக்க கூடாது, அவர்களை ஞாபகப்படுத்த வேண்டும். திக்ருல் அன்பியா மினல் இபாதா வ திக்ரு ஸாலிஹீன கஃபாரா அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களை நினைவுபடுத்துவது, நபிமார்களை பற்றி பேசுவது இபாதத் வணக்கம் என்றும், சாலிஹீன்களாகிய பெருமக்கள் நன்மக்களை நினைவுபடுத்துவது, அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்வது கடந்த கால பாவங்களுக்கு தண்டகுற்றமாக அமையும் என்கின்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஜாமீன் சகீர் என்கின்ற நூலில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும், அவைகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த உம்மஹாத்துல் மூமின்கள், அந்த சஹாபாக்கள் ஆற்றிய பணியில் ஓரளவு தியாகத்தையாவது, ஓரளவு உதவி ஒத்தாசையாவது இந்த தீனுக்காக நாம் ஆற்றக்கூடிய நசீபை, நாம் புரியக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சந்தருவானாக. நம்முடைய குற்றம் குறைகளை அல்லாஹ் மன்னித்தருவானாக. இந்த புனிதமிக்க மாதத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக புகழக்கூடியவர்களாக, அவர்கள் மீது அதிகமாக சலவாத்துக்களை ஓதக்கூடிய தௌஃபீக்கையும் நசீபையும் நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.